அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தோ கண்ணியத்திற்குரிய ஆலிம்களே நல்லோர்களே ஆன்றோர்களே சான்றோர்களே இன்று ஒரு தகவல் என்ற இந்த தளத்தின் வாயிலாக தினந்தோறும் குரானிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நல்லோர்களது வாழ்வு வழிமுறைகளிலிருந்தும் பல்வேறு தகவல்கள் பல பிரயோஜனம் தரக்கூடிய செய்திகள் உங்களது சிந்தனைக்கு விருந்தாக வழங்கப்பட்டு அதன் மூலமாக நான் உங்களிடத்தில் மேலான துவாவை எதிர்பார்த்து இதை நான் பதிவிடுகிறேன் கண்ணியத்திற்குரிய நன்மக்களே ஒரு முறை ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களோடு ஒரு வாலிபர் பசரா நகர வீதியொன்றில் சென்று கொண்டிருந்தார்கள் வழியிலே மருத்துவர் ஒருவர் ஒரு நாற்காலியில் அமர்ந்து கொண்டிருக்க ஆண்களும் பெண்களும் சிறுவர்களுமாக அந்த மருத்துவரைச் சுற்றிலும் நின்று கொண்டு தத்தமது நோய்களை அந்த மருத்துவ பெருந்தகையிடத்தில் முறையிட்டு மருந்துகளை பெற்றுச் சென்று மருந்துகளை பெற்று சென்று கொண்டிருந்த ஒரு காட்சி இது அப்போது ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலிஹி அவர்களோடு வந்த அந்த வாலிபர் அந்த மருத்துவருக்கு அருகே சென்றார் மருத்துவரே எனக்கும் ஒரு நோய் இருக்கிறது என்ன நோயப்பா உன்னுடைய நோய் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்தி இதய நோய்க்கு நிவாரணம் அளிக்கக்கூடிய மருந்து தங்களிடத்தில் இருக்கிறதா என்று கேட்டார் பாவங்களை கழுவி சுத்தப்படுத்துகிற லேகியம் வச்சிருக்கிறாரா மருத்துவரு இல்லனா வேறு ஏதாவது களிம்பு வைத்திருக்கிறாரா அதுபோன்ற மருந்து மருந்துகள் தான் அவரிடத்தில் இருக்கிறது ஆனால் இவர் பாவங்களிலிருந்து நான் விடுவருவதற்கு மருந்து கொடுங்க என்ற கருத்தில் கேட்டார் உடனே மருத்துவரும் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்னார் பிறகு மருத்துவர் சொன்னார் வாலிபனே என்னிடமிருந்து பத்து பொருட்களை நீ பெற்றுக்கொள் பத்து விதமான பொருள் தருகிறேன் அதை பெற்றுக்கொள் ஏழ்மை என்னும் மரத்தின் வேரையும் பணிவு என்னும் மரத்தின் வேரையும் சேர்த்து அத்தோடு தௌபா என்னும் கடுக்காயை கலந்து பிறகு அவற்றை இறை பொருத்தம் என்னும் உரலிலிட்டு போதுமாக்கிக் கொள்ளுதல் என்ற உலக்கையால் அவற்றை இடித்து பொடியாக்கிக் கொள் பிறகு இறைபக்தி என்னும் சட்டியிலிட்டு நாணம் என்னும் நீரை அதில் ஊற்றி இறைநேசம் என்னும் நெருப்பின் மூலமாக அதைச் சூடேற்றிக் கொதிக்கவை பிறகு அதனை நன்றி என்ற கோப்பையில் ஊற்றி நல்லாதரவு என்னும் விசிறியினால் அதை வீசி ஆற வைத்து புகழ் என்னும் கரண்டியினால் எடுத்து அதனை பருகிடுவாயாக இப்படி நீ செய்து வந்தால் இந்த முறையை நீ கடைபிடித்து வந்தால் ஈருலகைச் சேர்ந்த எல்லாவிதமான நோய்களும் துன்பங்களும் நீங்கப்பெற்று நல்ல நிவாரணம் கிடைத்திடும் வாலிபனே நீ கவலைப்படாதே இதுதான் என்னுடைய மருந்து இதை பெற்றுக்கொள் நலம் பெறுவாய் என்பதாக அந்த மருத்துவர் சொன்னார் இந்த செய்தியை ஹசன் பசரி ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் முனப்பிஹாத் என்ற நூலிலே இது பதிவிடப்பட்டிருக்கிறது அதாவது ஏழ்மை பணிவு பாவமீச்சி இறை பொருத்தம் பயபக்தி நாணம் இறைநேசம் நன்றி நல்லாதரவு புகழ் இவற்றை கடைபிடித்து அமல் செய்வதன் மூலமாக பாவம் என்ற நோய் நீங்க பெற்று சுகம் கிடைத்திடும் என்பதாக அசன் பசிரி ரஹமத்துல்லாஹி அழகி அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் கண்ணியத்திற்குரிய நன்மக்களே பொதுவாகவே நமக்கு ஒரு கெடுதி ஏற்பட்டால் ஒரு தீவினை ஏற்பட்டால் அது சோதனை ஏற்பட்டால் உடல் சார்ந்த பொருள் சார்ந்த எந்த பிரச்சனைகள் நம்மிடத்தில் ஏற்பட்டாலும் நாம் துனியாவில் உள்ள புறக்காரணங்களைத்தான் சுட்டுகிறோம் இதன் மூலமாகத்தான் எனக்கு இப்படி நடந்தது அதன் மூலமாகத்தான் எனக்கு இப்படி நடந்தது என்பதாக நாம் சொல்லுவோம் ஹேர் அது ஒருபுறம் இருக்கட்டுமானால் அடிப்படை என்னவென்று சொன்னால் நம்மிடத்தில் பாவங்கள் தேங்கியிருக்கிறது நம்முடைய பாவத்தின் காரணமாகத்தான் இதுபோன்ற நஷ்டங்கள் ஏற்படுகிறது பாவத்தின் காரணமாகத்தான் இது போன்ற பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்பதை நாம் உணர்ந்து தினந்தோறும் அதிகம் பாவ மன்னிப்பு தேடிட வேண்டும் நபிகள் செல்லலாக அழகிவ செல்லும் அவர்கள் நம்மை அதிகமான முறையில் பாவ மன்னிப்பு தேட செய்து இறை நெருக்கமுடையவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக நபியவர்கள் சொன்னார்கள் நான் ஒரு நாள் ஒன்றுக்கு நூறு விடுத்தம் பாவமன்னிப்பு தேடுகிறேன் என்றார்கள் அப்ப சல்லல்லா அலே செல்லம் அவர்களே நூறு விடுத்தம் பாவமன்னிப்பு மன்னிப்பு தேடுறாங்க அப்படின்னா நாம எவ்வளவு முறை பாவமன்னிப்பு தேட வேண்டும் நபியவர்கள் குற்றம் செய்தவர்களா அநீதக்காரரா இல்லை மாத்த கத்தமம் தம்பிகி வமாத்தர் அல்லாஹ் குரானிலே சான்று பகருகிறான் முன் பின் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட புனிதமான நபி என்று போற்றுகிறான் அத்தகைய சல்லல்லா அலிசலம் சொல்லுகிறார்கள் நான் ஒரு நாள் ஒன்றுக்கு நூறு விடுத்தம் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அப்படிங்கிறாங்க அப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு நாள் ஒன்றுக்கு நாம் எத்தனாயிரம் முறை பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்று அதனால இஸ்திகபார் என்பது மிக மிக அவசியம் பாவ மன்னிப்பு என்பது மிக மிக அவசியம் அதை நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் திருமணமாகி பல்லாண்டுகள் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள் அல்லாஹு தாலாவுடைய நாட்டம் இது இதை யாரையும் குறை சொல்வதற்கு இல்லை இது இறைவனுடைய நாட்டம் இருந்தாலும் அப்படிப்பட்டவர்களும் அதிகமாக பாவம் மன்னிப்பு தேடணும் நஷ்டத்தில் இருப்பவர்களும் தேடணும் கஷ்டத்தில் இருப்பவர்களும் தேடணும் ஏன்னா நம்முடைய பாவங்களின் காரணமாகத்தானே எல்லாம் நிகழ்கிறது என்பதுதான் உண்மை அதனால கண்ணியத்திற்குரிய நன்மக்களே நாதாக்களே أديهم أديهم استغفار سيبهم آخه الله بين رؤي بروهم آخه وآخر دعوانا للحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته